வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐயா. நம்ம வந்து விவசாய நண்பர்கள்னு யூடியூப்ல வந்து சேனல் வச்சிருக்கோண்ணே. சரி சார். விவசாயத்தை பார்த்தோம், இதை பத்தி கேட்கலாம்னு வந்திருக்கோண்ணே. இந்த என்ன பூனே? இது வந்து டென்னிஸ் மஞ்சள். டென்னிஸ் மஞ்சளா? ஓகேண்ணே. சுப்ரீமோட சேர்ந்தது. சரிங்கண்ணே. சுப்ரீமோட சேர்ந்தது நெட்டு 45 to 50 நாள் தடவை பூ வரும். ஓகேண்ணே. அது வந்து அதுக்கு முன்னாடி 3 களை எடுக்க வேண்டியது வரும். 3 களை எடுப்பீங்களா? 3 களை எடுப்பு, உரம் வச்சு எடுத்து கட்டுவோம். சரிங்கண்ணே. பட்டம் வெட்டி கட்டுவோம், கரையை உரம் வச்சு வெட்டி கட்டிட்டு இது பண்ணிட்டோம்னாக்கா வாரம் 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு மருந்து ஓட்டணும். சரிங்கண்ணே. இது வந்து பூ முகூர்த்த டயத்தில் வந்து விசேஷ நாள்கள்னால் 50 to 60 வரலும் போகும். மற்ற நாள் வந்து 15 ரூபாயிலிருந்து 20 to 30 ரூபாய்க்கு உள்ளதையும் போகும். கிலோ உங்களாங்க? கிலோ கணக்கு தான். கிலோ 15 ரூபா போகுங்களா? 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரலாம். விசேஷ நாளில் மட்டும் 50 to 60 ரூபா போகும். 60 போகும். ஆமாம். சரிங்கண்ணே. இது வந்து விவசாயம் பண்ணுறீங்கள, இப்போ எந்த மண்ணில் வந்து பண்ணலாம் இந்த விவசாயம்? இந்த விவசாயம் எந்த மண்ணில் வேணுமாலும் பண்ணலாம். செவல் மண், கரச மண்ணை காட்டில் செவல் மண்ணுக்கு நல்லா வரும். நல்லா இருக்கும். ஆனால் எல்லா மண்ணிலையும் இது உகந்தது தான். ஆனால் எல்லா மண்ணுக்குமே பண்ணலாம். சரிங்கண்ணே. கரச மண்ணில் வந்து 5 வெட்டு தான் வெட்ட முடியும். செவல் மண்ணால் 2 வெட்டு சேர்த்து வெட்டலாம், 7 வெட்டு வெட்டலாம். சரிங்கண்ணே. 7 வெட்டுனா நீங்கள் 7 தடவை சாகுபடி பண்ணலாம். ஆமாம், 7 ட்ரிப் அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணலாம். இன்றைக்கி இந்த பூ அறுக்கிறோம்னாக்க. சரிங்கண்ணே. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரிப் அறுத்துட்டோம்னாக்கா அடுத்து 2 நாளைக்கு ஒருக்க 7 அறுப்பு தான் அறுக்க முடியும். 7 தடவை. அது எப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்க வந்துருமாங்களா? ஆ, 2 நாளைக்கு ஒருக்க. நம்ம 4 நாளைக்கு ஒருக்க மருந்து ஓட்டுறோம்ல. மருந்து ஓட்டுறோம். அந்த பூ வந்து நல்லா விரிவி தன்மை கிடைக்கும். சரிங்க. கிடச்சோன்னா அது இதாகிரும். அதுவாக வெளியே அதுவாக இதாகிரும். சரிங்கண்ணே. இப்போ வந்து இந்த இது வந்து அதே தானா? இது அஸ்வகந்தா. இதுக்கு பேர் அஸ்வகந்தா. சரி. யூடியூப்பில் தான் நாங்கள் இந்த இதை கண்டுபிடிச்சோம். அதை பார்த்து தான் நீங்கள் இதில் நாங்களே இது பண்ணோம். சரிங்கண்ணே. நாற்று பூராமே அங்கே ஒசூர்லேருந்தே வருது. ஒசூர்லேருந்தே வருது. சரிங்கண்ணே. இங்கேயெல்லாம் நாற்று இது போட முடியாது. அதுவும் வருது. ஆமாம், வருது. அஸ்வகந்தா இருந்தால் நின்றுட்டு இருக்கேன்ல, அஸ்வகந்தா. இதுவும் அதுவும் வேறு வேறையான? ஆமாம், இது சுப்ரீமு. சரிங்கண்ணே. அது அஸ்வகந்தா. அதுவும் ரேட்டுனே அதே ரேட்டு தான் போகும். இல்லை, இது 1.80 அது 30 காசு கூட கூட தான் வரும். அது இதை காட்டிலே அது வந்து ஒரு 20 காசு 30 காசு சேர்த்து ஒரு ரேட்டு கூட வரும். சரிங்கண்ணே. இது வந்து 5, 6 அறுப்பு, 7 அறுப்பு அறுத்தோம்னாக்கா அது 1 மாதத்துக்கு வரலாம். 1 மாதத்து 10 அறுப்பு வரல அதை இருக்கலாம். சரிங்கண்ணே. இதுக்கு தண்ணி பாய்ச்ச முறையெல்லாம் எப்படி பண்ணுறது? தண்ணி பாய்ச்சல் வந்து 4 நாளைக்கு 1 தண்ணி கட்டியாகணும். தண்ணி கட்டியாகணும். கண்டிப்பாக கட்டியாகணும். தண்ணி அதிகமாக பாய்ச்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க? இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. மேயிற வாட வாட விட்டோம்னா செடி நல்லா வரும். தண்ணி எவ்வளோ நேரம் வேணால் பாய்ச்சிக்கலாம். பாய்ச்சிக்கலாம். ரொம்ப பெருகவும் விடக்கூடாது. கீழே வந்து இந்த கரையால் இந்த அளவுக்கு தான் விடணும். அந்த அளவு மட்டும் தண்ணி பாய்ச்சிருக்கீங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு தான் விட்டு அப்படியே இது பண்ணிடணும். திருப்பி இறணும். 4 நாளைக்கு 1 டைம் தண்ணி. 4 நாளைக்கு 1 டைம் தண்ணி பாய்ச்சி ஆகணும். சரிங்கண்ணே. இது இதனால லாபம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்களா? வாங்க, இது முகூர்த்த டயத்தில்னா விலை ஊத்துச்சுன்னா அந்த பூ வந்து நமக்கு அறுவடைக்கு வர்ற டயத்தில் கல்யாண முகூர்த்த டயம் ஒரு 4 முகூர்த்தம் கிடச்சுன்னா விலை கிடைக்கும். சரிங்கண்ணே. இல்லைனாக்க விலை கிடைக்காது. 15 ரூபா 20 ரூபா இப்படித்தான் போகும். அவ்வளோதான் போகும். அப்போ வந்து அந்த அறுப்பு வந்து அந்த பற்றம் வந்து நமக்கு நஷ்டந்தே வரும். நஷ்டந்தான் வரும். ரொம்ப நீங்கள் முதலுக்கே மோசமாக போகுதுங்களா? செலவு காசு எடுத்துடலாம். செலவு காசு எடுத்துருவீங்க. எடுத்துடலாம். நட்டமாக மாட்டீங்க. நம்ம உழைப்பு இதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டும் கிடைக்கும். லாபம் வந்துச்சுன்னா நம்ம முகூர்த்த டயம் விலை நல்லா இருந்துச்சுன்னா ஆமாம் இது கிடைக்கும். மற்ற நாளில் வந்து இது அவ்வளோக்கா எதிர்பார்த்துட முடியாது. எதிர்பார்க்க முடியாது. இது 2 வருஷம் தான் பண்ணுறீங்களாண்ணே? இந்த வெங்காயம் நட்டுருக்கோம். வெங்காயம் நட்டுருக்கீங்க? ஆமாம். இந்த எலுமிச்சை. எலுமிச்சை எல்லாம் ஓவரால் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆ, எல்லாமே ஓவரால். அதிகபட்சம் அந்த பூ சொல்கிறீங்களாண்ணே, இது இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் பண்ண முடியுமா? இல்லை இல்லை, அதிகமாக பண்ணலாம். நம்ம வந்து எவ்வளோ அறுவடை பண்ண முடியுமோ அதுக்கு தக்கன தானே பண்ண முடியும். இவ்வளோ தான் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவு மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. இந்த இப்போ அவங்ககிட்ட இருந்தால் அது நட்டுருக்கேன். சரிங்கண்ணே. அது சுப்ரீமு. சரிங்கண்ணே. இது வந்து 2500 நாற்று, அது 7000 நாற்று. சரிங்கண்ணே. இப்போ தான் 1 அறுப்பு தான் அறுத்துருக்கு. இப்போ தான் எப்படி நான் வாங்கிட்டு வந்து நாற்றெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? இல்லை ஒசூர்லேருந்து அங்கே கடைக்கார மூலத்தில் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டோம்னா வண்டியில் ஏற்றி விட்ருவாங்க. பூ மார்க்கெட்டுக்கு வந்துடும். இங்கே 7 வெட்டு 6 வெட்டுன்னு சொல்கிறீங்களா? அது முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆ செடி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பழையபடி உழவடை பண்ணி ஒரு 10-20 நாள் நிலத்தை ஆற போட்டு பழையபடி அப்புறம் வேறு விவசாயம் தான் பண்ணணும். வேறு தான் பண்ண முடியும். அவ்வளோ நெட்டையிலே நெட்டால் செடி அவ்வளோ தூரம் இதாகாது. வராது. வராது. வேறு விவசாயம் பண்ணி மறுபடியும் பழையபடி அப்புறம் மாற்றி நட்டுக்கலாம். வேறு வீடு விவசாயம் வேறு விவசாயம் பண்ணி எடுத்துட்டு பழையபடி உழவடை பண்ணி பார் போட்டு அப்புறம் நெட்டால் நல்லா வரும். அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. ஆமாம், நெட்டையிலே நெட்டோம்னா வராது செடி. எதுவுமே எதுவுமே அப்படி தானே? ஆமாம். ஒரு வாழையே நட்டாலும் மறுபடியும் வாழை நடக்கூடாதுன்னு வாங்க. ஆமாம். மாதிரி ஒரு மகசூல் மாற்றி வச்சோம்னாக்கும் நல்லாயிருக்கும். சரிங்கண்ணே. அது அந்த மாதிரி வரும்.
சரிங்கண்ணா, எங்களுக்கு விவசாய வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள் ஊர்ண்ணா? ஐயம்பட்டி. ஐயம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா செங்கண்டாம்பட்டி கிராமம். செங்கண்டாம்பட்டி கிராமம். சரிங்கண்ணா, நம்ம வந்து வீடியோ வந்து விவசாய நண்பர்கள்னு வீடியோ வச்சுருக்கோம்ண்ணா யூடியூப்பில். சரி, விவசாய சம்மந்தமான வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோ யூடியூப்பில் போடலாம்லண்ணா? ஆ, போட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம வீடியோ விவசாய நண்பர் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்.